Hi friends, welcome to Eating Challenge Boys. இன்னைக்கு நம்ம சவாலே பாத்தீங்கன்னா நான் சவாலஞ்ச். நான் தான் இன்னைக்கு நம்மளோட சவாலஞ்ச். இதல பாத்தீங்கன்னா ஒரு மூணு வெரைட்டியான நான் இருக்கு. ஒவ்வொரு வெரைட்டிலயும் 5-5 பீஸ் வச்சிருக்கோம். என்னன்னு சொல்லிறேன். எல்லாத்துக்கும் பேசிக்கா தெரிஞ்சது தான். இது பாத்தீங்கன்னா பட்டர் நான். இது பட்டர் நான். இந்த பக்கம் ஒரு 5 பீஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா garlic நான். இது garlic நான். இது ஒரு 5 பீஸ் இருக்கு. அதான் ரெண்டு ரெண்டா கட் பண்ணிப்ட்டாங்க ஒரு பீஸை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் ஸ்டஃப்டு நான்னு சொல்லி இது கொடுத்தாங்க. இதையும் வாங்கி வச்சுருக்கோம். சிக்கன் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்களாம் பார்த்துக்கோங்க. கலர் வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு சைடிஸாக என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மட்டன், சிக்கன், வெஜ்ஜு மூணுமே வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் மசாலா வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா பட்டர் சிக்கன் மசாலா. இது வந்து செட்டிநாடு மட்டன் மசாலா. இது மட்டும் கொஞ்சம் காரமாக இருக்குது. மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது. இனி இதெல்லாம் ரெண்டுமே இனிப்பாகவே இருக்குது. ஓகே, ஆல்ரெடி இந்த garlic நான், பட்டர் நான்லாம் சாப்பிட்டது தான். சிக்கன் நான் வந்து புதுசாக இருக்குல்ல, இதை மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது எது கூட வச்சு சாப்பிட்லாம்? சிக்கன் குறைய வச்சு சாப்பிடுவோம். சிக்கன் மசாலா, பட்டர் சிக்கன் மசாலா. ஓகே, நீங்கள் எத்தனை நான் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து 15 நான் சாப்பிட போகிறேன். எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் இருக்க மசாலா பத்துமான்னு தெரியல, இன்னும் கூட இருக்குது, போட்டு சாப்பிட்டுக்கலாம். சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெஜ்ஜிலேருந்து போகுமா, நான்வெஜ்லேருந்து போகுமா? வெஜ்ஜிலேருந்தே போகும். ஏன்னாக்கா வெஜ்ஜு மீதி ஆகக்கூடாது முக்கியமாக, அதனால் ஃபஸ்ட்டு வெஜ்ஜு சாப்பிட்ருவோம். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். திட்டுறாங்கப்பா. கார் பார்க்கு சிக்கனை உள்ளே வச்சு ரோல் பண்ணியாச்சு. Thank you.
கடைசிக்கு வந்தாச்சு. என்றைக்காவது ஏதோ ஒரு காரம் வந்துடுது, இது மட்டும் கொஞ்சம் காரமாக போச்சு நடுவில், மற்றபடி இது ரெண்டுமே காரம் இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்குது. ஃபைனலி லாஸ்ட்டு பீஸு. ஸோ சேலஞ்சு வெற்றிகரமாக முடிஞ்சுது. இந்த இலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், எவ்வளோ தூரம் கை வைக்கிற பாருங்கள், இவ்வளோ பெருசு இலை, இவ்வளோ பெரிய இலையில் ஃபுல்லாக நான் போட்டு, நான் ரொட்டி போட்டு ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட கிரேவி இருக்குது, இதுக்காக இன்னும் ரெண்டு நான் கூட சாப்பிட்லாம், ஆனால் இதுக்கு மேலே இல்லை. ஒரு வழியாக சேலஞ்சு செமையாக முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஈடிங் சேலஞ்ச் பாய்ஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இது மட்டும் இல்லை, இதே மாரி இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது. ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாக்கா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன சொல்கிறது, உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதேமாரி அடுத்த நல்ல நல்ல வீடியோக்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாட்டா.